இன்னைக்கு நம்ம இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? கடலப்பருப்பு உளுந்தும் ஒரே கப் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கப் எடுத்தாலும் பரவாயில்ல, கிளாஸ் எடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். கடலப்பருப்பு ஒரு கிளாஸ், உளுந்து ஒரு கிளாஸ், வெங்காயம் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு. ஃப்ரெண்ட்ஸ் காஞ்ச மிளகா நான் 18 எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை. ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி வறுத்து பொடி செய்யலாம்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த பேன் வச்சுருக்கேன், இப்போ எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு கடலை பருப்பை வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் கொட்ட போகிறேன். தட்டு எடுத்துக்கோங்க, அகலமான தட்டு, அப்போதான் ஆற வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தீயை விட்டுறாதீங்க, லேசாக ரோஸ் ஆகணும்னு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் இப்போ எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இதை எடுத்துகிட்டே இப்போ இது போட போகிறேன், உளுந்து பருப்பு போட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் அதே மாதிரி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரோஸ் மேட்ச் ஃப்ரெண்ட்ஸ் இதில் கொட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆயில் ஊற்றிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். காஞ்ச மிளகாய் நல்லா பிளாக் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் காஞ்சி மிளகாவையும் கறிவேப்பிலையும் நல்லா ஃப்ரை பண்ணி இதில் கொட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த இட்லி நம்ம இந்த உப்பை போட்டு வறுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் வறுத்துட்டு இதில் கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பெருங்காயமா இதில் போட்டு வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதையும் இதில் இதில் கொட்டிட்டு அரைச்சிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ் இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப அரைக்காதீங்க, அடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி அடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.